ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கரண்டியம் கையும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்டு குட்டீஸ்லாம் நல்லா இருக்காங்களா? நான் இன்னைக்கு என்ன செஞ்சு காட்ட போறேன்னா, சேனைக்கிழங்கு மசியல். சேனைக்கிழங்கு மசியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வாங்க, சேனைக்கிழங்கு மசியல் செய்யறதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கங்க. குக்கர் எடுத்து கட் பண்ணியிருக்கிற சேனைக்கிழங்கை குக்கரில் போட்டுட்டு அதில் நல்லா இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். சேனைக்கிழங்கு முதல்ல வாங்கும்போது நல்லா அதோட தோல் பகுதி வந்து தடியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குவீங்க. மெலிசாக இருந்ததுன்னா அந்த சேனைக்கிழங்கு வந்து உங்களுக்கு காரல் அடிக்கும், சாப்பிடும்போது நம்மளுக்கு தொண்டையில் ஒரு மாதிரி எரியும். அதனால் வாங்கும்போதே அது சேனைக்கிழங்கோட மேல் பகுதி தோல் பகுதி எப்படி தடியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி போட்ட பிறகு அதோட இது குறையறதுக்காக, காரத்தன்மை குறையறதுக்காக புளி கொஞ்சம் வேக வைக்கும்போதே போட்டுங்க. புளி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு குக்கர் வச்சு மூடி வச்சு விசில், ஒரு மூணு விசில் நாலு விசில் வர மாதிரி வேக வச்சு வச்சுருங்க. இந்த சேனைக்கிழங்கு மசியல் வந்து தோசை, இட்லி, ஆப்பம் இது மாதிரி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வேக வச்சு எடுத்த பிறகு நம்ம கரண்டியால் மசித்தாலே நல்லா மசிகிற மாதிரி குழஞ்சி வந்துடும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சேனைக்கிழங்கு மசியல் வந்து வெஜிடேரியன்களுக்கு நல்ல சுவையான அருமையான ஒரு டிஷ் இது. இது நல்ல காரசாரமான அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணலியை வச்சுங்க. அதில் தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்ச பிறகு, நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்து போடுங்க. கடுகு நல்லா செவக்க வறக்க வறுத்த பிறகு கடுகு போடுங்க. கடுகு ஒரு ஸ்பூன் போடுங்க. கடுகு ஸ்பூன் போட்டு வெடிக்கிற வரையும் வெயிட் பண்ணலாம். இதில் நம்ம புளி சேர்க்கறதுனால இந்த சேனைக்கிழங்கு மசியல் வந்து நம்ம ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். இது வந்து தயிர் சாதத்துக்கும் நல்ல செமைய டேஸ்ட்டாக இருக்கும். எங்கன்னா வெளியில் நம்ம டூர் மாதிரி போகிறோன்னா அங்கேயும் நம்ம இதை எடுத்து செஞ்சு எடுத்துகிட்டு போகணுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. இப்போது வெங்காயம், ஒரு வெங்காயம் வந்து நான் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் போட்டுருங்க, வர செவக்கட்டும். அடுத்தது ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டுங்க. முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்கும், அதனால் கீறி போட்டுங்க. ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சமையல் செய்யும்போது நல்லா விரும்பி செய்யுங்க. விரும்பி செஞ்சீங்கன்னா அந்த சமையலும் ருசிக்கும், உங்கள் லைஃப்பும் ருசிக்கும். அடுத்தது நம்ம பூண்டு. பூண்டு வந்து நல்லா இடித்து போட்டுங்க. சும்மா நான் அரைக்காமல் தட்டி போட்டுங்க. தட்டி போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கறிவேப்பில வந்து ஒரு கொத்து, ஒரு கொத்து போட்டுட்டு அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம எந்த வேலை செஞ்சாலும் இன்ட்ரெஸ்டோடு செஞ்சோம்னா அது வந்து நல்லா வரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி வரங்க. வெங்காயம் ப்ரௌன் கலர் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்தது ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து சீரகம். சீரகம் வந்து உடல் ஜீரணத்துக்கு நல்லது, அதனால் சீரகம் எல்லாத்துலேயும் போட்டிங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் கம்மியாக இருக்கும். ஸோ சீரகத்தையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூளும் அவசியங்க. எல்லா சமையலும் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தக்காளி, நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் சேர்த்துக்கிட்டு நல்லா திரும்பி நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிட்ட பிறகு எல்லாம் சேர்ந்து கலவையாக வரும்போது பார்க்கும்போது ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இப்போது வந்து ஒரு சால்ட்டு போட்டுங்க. முதல்ல வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போது அது இல்லாமல் இப்போ மொத்தமாக நம்ம செய்கிறதுக்கு பாதி உப்பு, மிச்சம் பாதி உப்பை இப்போ போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோவாக இறங்க, ஃபுல்லாக அந்த தக்காளி வெங்காயம் எல்லா சுவையும் வந்து சேர்ந்து வரும். சேர்ந்து வர வரையும் நம்ம வதக்கி விட்டுருவோம். வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம வேக வச்சு மசித்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இப்போ நம்ம சேர்க்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு
வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க புளி உப்பு இதெல்லாம் போட்டு மசிச்சு வச்சிருக்கோம்ல அந்த சேனக்கிழங்கை அதில் போட்டுட்டு திரும்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அது எண்ணெய் சுண்டி வர வரையும் நம்ம ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மஞ்சத்தூள் தேவையான அளவு, ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறுங்க. இது வந்து சேனக்கிழங்கு ரெண்டு பேர் இருக்குது. ஒன்று வந்து சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, கர்ணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது எப்படி வேணால் சொல்லலாம், சேனக்கிழங்கும் கர்ணக்கிழங்கும் இது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ மஞ்சத்தூள் போட்டாச்சு. மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் தொடி ரெண்டு ஸ்பூன் போடுங்க. ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக லேசாக தண்ணி விட்டு கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுடுங்க. இது வந்து நல்லா கொதி வரட்டும். இது வந்து பூமிக்கு அடியில் விளையிற காயின்றதுனால சுகர் வரும்னு சொல்லுவாங்க, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, இந்த சேனக்கிழங்கு வந்து சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த ஏஜ் ஆனால் முகத்தில் வர சுருக்கெல்லாம் மறையும் இதை சாப்பிட்டா. ஏதாவது இதோட மருத்துவ குணங்கள், கருணக்கிழங்கில் மருத்துவ குணங்கள் நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணி குறைக்கும். தலைமுடி உதிர்ந்து பாருங்கள், அது சரியாகும். இது வந்து 6 மாதம் ஆனாலும் இந்த காய் வந்து கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி 6 மாதம் வரையும் இது கெடாமல் இருக்கும். இது வந்து ஜப்பானில் வந்து நிறைய விளையுதுன்னு சொல்கிறாங்க. அது ஜப்பானோட பாரம்பரிய உணவுன்னு சொல்கிறாங்க. நல்லா கொதி வந்த பிறகு இப்போ புளி கரைச்சல், எலுமிச்சை சைஸ் வந்து சின்ன எலுமிச்சை சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நம்ம வெயிட் பண்ணி கொதிக்க விடுவோம். இது வந்து வெறும் ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் இது அருமையாக இருக்கும். அருமையான சுவையான சேனக்கிழங்கு மசியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து B6 பொட்டாசியம் சோடியம் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. அவ்வளோதாங்க சேனக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சேனக்கிழங்கு மசியல் தயார். நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.